ஆண்டவனோட கம்யூனிகேட் பண்ணுறோம். தான் மூலஸ்தானத்தில் பார்த்து நம்ம அந்த உயிரை அடக்கமாக வச்சு சாதிக்க வேண்டியதெல்லாம் நினச்சிட்டு இருக்கிறோம். அப்போ தான் எல்லாமே சாதிக்கிறது. அதான் மானசிகமாக நினச்சிக்குங்கோ, மானசிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள், மானசிகமாக எதை வேணுமோ அதெல்லாம் கேட்டுட்டு இருங்கோன்னெல்லாம் வேதம் சொல்லியிருக்கு. இப்போது நிர்மலமாக இருக்கணும், அப்புறம் எப்போவுமே பிரசன்னமாக இருக்கணும். பிரசன்னம்னா தெரியும் தானே, விசேஷமாக இருக்கணும். நம்ம முகம் எப்போவும் மகாலட்சுமி மாதிரி இருக்கணும். நம்ம முகத்தை பார்த்தா அங்கே லக்ஷ்மி இருக்கணும். நம்ம கண்களில் லக்ஷ்மியோட தரிசனம் கிடைக்கணும் நம்மளை பார்க்குறவங்களுக்கெல்லாம். அந்த அளவுக்கு பிரசன்னமாக இருக்கணும், அழுதுன்ட்டு இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் அழுதுட்டு ஒன்று நம்ம ஒன்றும் சாதிக்க போகிறதில்லை. முடிகிற அளவுக்கு சிரிக்கணும், சிரிக்கணும், சிரிப்பு கொடுக்கணும். அதுதான் வாழ்க்கை. நம்ம அப்படியே யோசிச்சுண்டு அழுதுண்டு ஒன்றும் சாதிக்க போகிறதில்லை. இதுவரைக்கும் நல்லதெல்லாம் நம்ம சாதிச்சுருக்குறோம், அதுக்கெல்லாம் காரணம் நம்ம சிரிப்பு தான்.